tamilcinemanew.in. கோவை மாவட்டம் சோமனூரில் பேருந்து நிலையம் மேற்கோ இடிந்து விழும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தின் மேற்கூரை 160 அடி அகலம் கொண்டது. பேருந்துகள் ராக்கில் நிற்பதற்காக 8 அடி கான்கிரீட் கூரையுடன் இங்கு கட்டுமானம் இருந்துள்ளது. நேற்று பிற்பகலில் ஒரு பகுதி மேற்கூரையில் பழுது ஏற்பட்டதும் அங்கு கடை வைத்திருப்போர் உடனடியாக சத்தமிட்டு வெளியேறியாக கூறப்படுகிறது. எனினும் ஒரு சில வினாடிகளில் மேற்கூரை முழுவதும் இடிந்து விழுந்தது. மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அரசு பேருந்து நடத்தின சிவகுமார், கல்லூரி மாணவி தாரணி, 50 வயதுடைய துளசிமணி, அடையாளம் தெரியாத 60 வயது நபர் இடிபாடுகள் சிக்கி உயிரிழந்தனர். காயம் அடைந்த 17 பேர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஈஸ்வரி என்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காயம் அடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் எஸ் பி வேலுமணி, பிணவரை அருகே நின்ற உறவினர்களுக்கு நிவாரணம் கொடுக்க முயன்ற போது கடும் எதிர்ப்பு எழுந்தது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த கோவை காவல் ஆணையர் அமல்ராஜை முற்றுகிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றம் உண்டது. நிவாரண தொகை வேண்டாம் என்று கூறிய உறவினர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் வர வேண்டும் என்று முழக்கமிட்டனர்.